இந்த நரிக்குறவர் சமுதாயம் இந்த மக்களுக்கு வந்து பிரியாணி விருந்து படைச்சிட்டு இருக்கோம். இது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, எல்லாரும் படிக்கணும், படிக்கிற குழந்தைகள் படிக்கணும், படிக்கணுங்கிறத மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்குறோம். எல்லாருக்கும் மூலதாரணம் சாப்பாடு, உணவு கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்ல வரோமோ நீங்கள் படிங்க அப்படின்னு சொன்னால், உணவு கொடுத்து படிக்கணும்னு சொன்னால் அவங்க படிக்கிறதுக்கு உண்டான அதை முயற்சிகள் எடுக்கிறாங்க. இது போல பெரிய கடையில் அமர்ந்து சாப்பிட அவங்களுக்கும் ஆசைதான். நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து சேலத்தில் இந்த நரிக்குறவர் சமுதாயம் அவங்க இந்த மக்களுக்கு வந்து பிரியாணி விருந்து படைச்சிட்டு இருக்கோம். இது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, எல்லாரும் படிக்கணும், படிக்கிற குழந்தைகள் படிக்கணும், அவங்கள படிக்கணுங்கிறத மோட்டிவேட் பண்றதுக்காக தான் நாங்க இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்குறோம். வயிறு நிறைய பசி இருந்தாலும் பை நிறைய பணம் இல்லையே, ஆசையோடு எட்டி பார்த்த நரிக்குறவ இன மக்களை அழைத்து சென்று சாப்பிட வைத்து மகிழ்ந்த நகைச்சுவை நடிகருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது. சேலம் குகை பகுதியில் உள்ள பிரபல தனியார் உணவகத்தில் நரிக்குறவர் சமுதாயத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மக்களை அழைத்து சென்று அவர்களை சாப்பிட வைத்து அந்த குழந்தைகள் உணவை சுவைத்து மகிழ்ந்ததை கண்டு நெகிழ்ச்சி அடைந்திருக்கிறார் சேலத்தைச் சேர்ந்த பிரபல திரைப்பட நடிகர் பெஞ்சமின். இதுபோன்று தொடர்ந்து தன்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என கூறியிருக்கும் பெஞ்சமினிற்கு நன்றிகளும் பாராட்டுகளும் குவிந்து வருகின்றன. இந்த எண்ணம் ஏன் வந்துச்சு அப்படின்னா, நான் ஏன்னா அடிப்படையில் நானும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சினிமாவிலேருந்து முன்னுக்கு வந்தவன். அவங்களுடைய கஷ்ட நஷ்டம் என்னன்றது எனக்கு தெரியும். அதாவது ஏழை மக்கள், நடுத்தர மக்கள், அவங்களுடைய கஷ்ட நஷ்டம் என்னன்னு தெரியும். அவங்க குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரியும். இன்றைக்கி வந்து எல்லாருமே ப்ரைவேட் ஸ்கூலில் போனால் தான் நல்ல இது கொடுக்குறாங்க, நல்ல கல்வியை கொடுக்குறாங்க அப்படிங்கிற நிலையை உருவாக்கிட்டாங்க. அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்க எவ்வளோ பேர் வந்து பெரிய பெரிய வேலைக்கு போயிருக்காங்க, இப்போ எவ்வளோ சாதிச்சிருக்காங்க. அதனால் எல்லாரும் கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு அவங்கள அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகளை இங்கே கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்து அவங்கள இந்த மாதிரி நாங்கள் கல்வி படிக்கணும் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணுறோம்.